அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 200 ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது இளநிலை உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 19,900 மேக்ஸிமம் 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். 12th மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க 12th பாஸ் பண்ணாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு பிடபிள்யூ கேட்டகரிக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பியூர்லி பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு April 20 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கும் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க வெளிவரும் அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணும் அப்படின்னா அதற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு April 20 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு எந்தவித ஃபீஸஸுமே கிடையாது. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி, அதாவது ஆல் ஃபீமேல்ஸு, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 600 ரூபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி எல்லாருமே அன்ரிசர்வ்டு யூஆர், ஓபிசி, என்சி, இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், recruitment.nta.nic.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 200 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு மினிமம் 19,900 மேக்ஸிமம் 63,200 வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வாரியாகவுமே இங்கே பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 83 வேக்கன்சிஸும், எஸ்சிக்கு 29, எஸ்டிக்கு 12, ஓபிசிக்கு 55, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 21 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ கேட்டகரிக்குமே பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வைப்பாங்க. நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட், அதாவது 18-27 வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரியிலேயே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Tier 1 & Tier 2 அப்படின்னு சொல்லி 2 ஸ்டெப் இருக்குது. Tier 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸ், ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைட்டிலும் 30 கொஸ்டின்ஸ், 30 மார்க்குக்கு மொத்தம் 150 கொஸ்டின்ஸ், 150 மார்க்குக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Tier 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அதையுமே அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைட்டிலுக்குமே வந்து டீட்டெயில்டான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன்ஸ், அதாவது எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எது நியரஸ்ட்டு பிளேஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னை அல்லது கோயம்புத்தூர் 2 பிளேஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸுமே வச்சுருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42
43 போஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலையோ அல்லது நேஷ்னல் லெவலையோ அது இன்டர்ன் யூனிவர்சிட்டி லெவலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் லெவலில் வச்சுருக்க சர்டிஃபிகேட்ஸு அந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே ஹெல்ப் டெஸ்க் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்லாம் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவோட லிங்க் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. அதை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.